தமிழ்நாடு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் மாநிலத்தில் முதன்முறையாக சாகச பயிற்சி முகாம் ஏற்காட்டில் தொடங்கியது. நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு 15 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 150 நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் கோபி கலந்து கொண்டு இந்த பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாறுபட்ட சிந்தனைகளை கொண்ட மாணவர்களின் சிந்தனை பரிமாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகவே அரசு இதுபோன்ற விழாக்களை நடத்துவதாக தெரிவித்தார். 4 நடைபெறவுள்ள இந்த முகாமில் மலையேற்ற பயிற்சி, சாகர விளையாட்டுகள் போன்ற நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபட உள்ளதாக நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் செந்தில்குமார் தெரிவித்தார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஸ்ரீ முத்தையா பள்ளியில் NCCயின் 1வது படைப்பிரிவின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட லெப்டினன்ட் கர்னல் சாமுவே ஜே பிரேம்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த தேசிய மாணவர் படைப்பிரிவு தொடக்க விழாவில் அப்பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தென்மேற்கு மழை பெய்ய தொடங்கியுள்ளது. குரங்கணி வனப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் முக்கிய நீர் ஆதாரமான கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணை பிள்ளையார் அணைக்கட்டு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் மழையால் குந்தா பில்லூர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 89 கொள்ளளவு கொண்ட குந்தா நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 300 தண்ணீரும், 100 கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையில் இருந்து 10,000 தண்ணீரும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக ஆங்காங்கே மரங்கள், மின்கம்பிகள், சாலை விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து தீயணைப்புத் துறையினர், நெடுஞ்சாலைத் துறையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோடியக்கரை அருகே நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 6 இந்திய கடற்படையினர் மீட்டுள்ளனர். படகு கவிழ்ந்து நள்ளிரவில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டு நாகப்பட்டினம் கொண்டு வந்தனர். மீனவர்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ரஜோரி மாவட்டம் முழுவதும் ஒரே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீரில் மூழ்கியுள்ள தரைப்பாலங்களில் பொதுமக்கள் இடுப்பளவு தண்ணீரில் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மழை தொடரும் என்பதால் இதனை பேரிடராக அறிவிக்க கோரி மாவட்ட நிர்வாகம் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது.